எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ராஜமௌலி இயக்கத்துல நம்ம ராம்சரண், அதுக்கு அடுத்து நம்ம NTR, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சு இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க RRR, இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம்னா, அதாவது ஒரு இந்தியன் படம்னா, அது பாகுபலி மட்டும்தான். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம ராஜமௌலி இந்த RRR படத்தை இப்போ டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 900 கோடிக்கும் மேலே இந்த படம் பிஸ்னஸ் பண்ணி ஒரு பயங்கரமான சாதனை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோடைய தயாரிப்பாளருக்கு இப்போவே இந்த படம் லாபமாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தை இப்போ வாங்கி ரிலீஸ் பண்ண போகிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் லாபமாக அமைப்போதா இல்லை நஷ்டமாக அமைப்போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கடுத்து நம்ம Zee5, இவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த 4 வெர்ஷனுமே Zee5 வரப்போகுது. ஹிந்தி இங்கிலீஷ் அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் இருக்கிற பல லாங்குவேஜில் டப் பண்ணி இந்த படத்தை கொண்டு வராங்க. அது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் இப்போதைக்கு January 7th திரையில் வரப்போகுது இல்லையா. இந்த படத்தோடைய ட்ரைலர் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் December 1st அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களே அதிகாரப்பூர்வமாக டேட்டும் சொல்லிட்டாங்க. December 3rd இந்த RRR படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அந்த ட்ரைலர் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த RRR படத்துடைய ட்ரைலருக்கு எந்தளவுக்கு எகிராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.